எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு டேஸ்டியான சாம்பார் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தனியா வந்து இந்த கப்புக்கு வந்து 3 எடுத்திருக்கேன் நான். இந்த சின்ன கப்புக்கு ஃபுல்லாக 3 எடுத்திருக்கேன் தனியா. அதே கப்பில் மெஷர்மெண்ட்டு நல்லா கவனிச்சுங்க. அதே கப்பில் கடலைப்பருப்பு இந்த கப்பில் வந்து 1 எடுத்திருக்கேன். தோரம்பருப்பு 1 எடுத்திருக்கேன். அதே கப்பில் தோரங்கருப்பு 1. இந்த ஸ்பூனில் வெந்தயம் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். சாம்பாருக்கு வந்து மெயினாக வெந்தயம் தான், நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார். இந்த 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். இதே ஸ்பூனில் மிளகு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன் 1 கப்பு. நல்லா காய வச்சு தண்ணி ஈரமெல்லாம் இல்லாத கருவேப்பிலை. காஷ்மீரி சில்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகா 1 கப் எடுத்திருக்கேன். அதாவது தனியாவும் மிளகாவும் ஈக்குவலாக எடுக்கணும். இப்போ நான் அந்த காஷ்மீரி சில்லி வந்து உங்களுக்கு காரம் இருக்காது, கலருக்காக எடுத்திருக்கேன் நான். அதனால் நீங்கள் இது இந்த மிளகாயும் இந்த மிளகாயும் சேர்த்து போட்டிங்கன்னா இது ஃபுல்லாகிடும். அந்த அளவு தான் எடுத்திருக்கேன், இது காரத்துக்கு இது கலருக்கு. இப்போ பாருங்கள், பேனை பற்ற வச்சு நல்லா ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல தனியா போட்டு நல்லா வறுக்கணுங்க பாருங்கள். இப்போ தனியா வந்து நல்லா வறுபட்டுடுச்சு. பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னா கேஸை ஸ்லோ பண்ணிவிடுங்க. இப்போ போடுங்க. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம், தனியா எடுத்துடலாம். அந்த 2 மிளகா, காஞ்ச மிளகாவையும் அந்த காஷ்மீரி சில்லியும். இதில் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக எடுத்தீங்கன்னா சாம்பார் பவுடர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எப்படின்னா தனியா மிளகா ஈக்குவலாக எடுத்துங்க. ஈக்குவல் இதில் 1 கப்புனா அதுவும் 1 கப்பு. மிளகா வந்து நல்லா ஃபுல்லாக எடுத்துங்க. உங்களுக்கு கடலைப்பருப்பு தோரம்பருப்பு வந்து 1/3, 3/3 பங்கு எடுத்துங்க. எல்லாமே கடலைப்பருப்பு வந்து 1/3, தோரம்பருப்பு 1/3, அப்புறம் வந்து ஜீரகம் மிளகெல்லாம் வந்து இதுக்கு பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் போகிறோம். அதே மாதிரி மஞ்சத்தூள், கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவுக்கு நம்ம போடலாம். அதுவும் காஞ்ச கருவேப்பிலை தான் அங்கே போடணும். நீங்கள் அப்பப்போ 1 மாதத்துக்கு 1 தடவை இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாம்பார் செய்ய. இதில் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களோட அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். ஈஸியாக செய்யலாம் சாம்பார். இப்போ பாருங்கள், மிளகா நல்லா வறுபட்டுடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த தோரம்பருப்பு, அடுத்தது கடலைப்பருப்பு, இது ரெண்டும் ஒன்றா போட்டு நம்ம வறுத்துடலாம். பாருங்கள், தோரம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம வெந்தயத்தை வறுக்கலாம். எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தாங்க பண்ணணும். எண்ணெயெல்லாம் விட்டு வறுக்கக்கூடாது, ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். இதில் வந்து நான் பெருங்காயத்தூள் சேர்க்கலை. இது நீங்கள் சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும் போதும் நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த வெந்தயம் நல்லா புரியுது பாருங்கள், அதனால் தனித்தனியாக வறுத்தெடுத்துங்க. எப்பவுமே ஒன்றா போட்டிங்கன்னா இந்த வெந்தயம் எல்லாம் வறுபடாது. போகிறோம். இப்போ நம்ம அந்த வெந்தயத்தை எடுத்துடலாம். கேஸை ஸ்லோ பண்ணிட்டேன். மிளகு, சீரகம், இந்த கருவேப்பிலை நான் ஸ்லோவில் வச்சுருக்கேன். இந்த பேன் வந்து நல்ல பேஸ் வெயிட்டான பேனை, நல்லா ஹீட் ஆகிடுச்சு, அதனால் நல்லா ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது மெயிலாக வறுத்து எடுத்துடலாம். இந்த கருவேப்பிலை பச்சையாக போட்டுருவாங்க, தூள் வந்து கெட்டு போயிடும். நல்லா கழுகி நைட்லேயே வந்து நீங்கள் ஃபேன் காற்றுல நல்லா ஆற விட்டுருங்க. 1-2 டேஸ் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நல்லா காஞ்சிரும். அப்புறம் வந்து இந்த மாதிரி மிளகாத்தூள் அரைக்கும் போதும் நம்ம வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துடலாம். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுவும் எடுத்துடலாம் பாருங்கள். நல்லா சூப்பராக வறுத்து எல்லாமே வறுத்து எடுத்துட்டு நான் முதல் ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்கெல்லாம் வந்து கொஞ்சமாக போட்டு பொறுமையாக வறுத்துடுங்க. இப்போ நம்ம இதில் வந்து அந்த மஞ்சத்தூள், இது பாருங்கள், இந்த மஞ்சத்தூள் அப்படியே இதில் போட்டுடலாம். இது மொத்தம் இதில் சேர்த்து நம்ம அப்படியே அரைச்சிடலாம். இப்போ இது நான் வந்து பவுடர் பண்ணி இது நைஸாக நல்ல பவுடர் மாதிரி பவுடர் பண்ணுங்க. இது மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் நல்லா அரைச்சிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணி நல்லா நைஸாக அரைக்கணும். இது இந்த சாம்பாருக்கு வறுத்ததெல்லாம் நான் வந்து மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிருக்கேன். எப்போவுமே சாம்பாருக்கு மட்டும் குறை குறைன்னு அரைக்கவே கூடாதுங்க, நைஸாக இருக்கணும் பவுடர்.
அரைச்சிட்டு இது வந்து நீங்கள் சாம்பார் செஞ்சிங்கன்னா இந்த பவுடரில் சாம்பார் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஹோட்டல் சாம்பார் மாதிரி நல்ல டேஸ்டியாக இருக்கும். கம்ம கம்மன்னு வாசனையாக இருக்குது பாருங்கள் இந்த பவுடர். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.